எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். இப்பதான் வந்து துல்கர் சல்மான் அவர்கள் நடிச்ச லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு வரோம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக இந்த படம் மேல பெருசா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருந்துச்சு. தீபாவளிக்கு வருது, ஸோ கண்டிப்பா படம் நல்லா இருக்காது. ப்ரொமோஷனும் இல்லை, ப்ரொமோஷன் இருந்துச்சு பட் பெருசா தெரியல, யாருக்கும் தெரியல. அப்புறம் தீபாவளிக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆனால சரி இந்த படமும் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான் நினைச்சோம். ஆனா எதுவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். அப்படின்னு மாதிரி ஒரு சம்பவம் நினைச்சு இப்போ என்ன மனலாம் வாய்க்கும் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து துல்கர் சல்மான் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஃபைட்டே இல்லாத ஒரு படம் இந்த படம். லொக்கேஷன் ஒரே லொக்கேஷன் மேக்ஸிமம். அந்த மிடில் கிளாஸ் லைஃபை, அதாவது இந்த படத்தில் ஒன்லைன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு ஒரு அமௌண்ட் பிரச்சனை இதெல்லாம் ஒட்டுக்காக கிடைக்கிறது. அதாவது ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை மட்டம் தட்டுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்ல, நீ இப்படிதான் இருக்கணும், ஒரு குழந்தையில இருந்து அவர் வரைக்கும் முத கொண்டு நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, காசு இல்லைன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. அவருக்கு அந்த இடம் பிடிக்க மாட்டேங்குது. நான் கரெக்டா தான் வேலை பாக்குறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இடையிலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது தியேட்டர்ல நீங்க படத்துல போய் பாருங்க, அதை ஓப்பனா சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனையில அவர் ஈடுபடாம இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்ல, குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு பண்றாப்புல காலப்போக்கில் அது வேற மாதிரி போய் 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 பெருசா சொன்ன மாதிரி சதுரங்க வேட்டை மாதிரி. அதுக்கப்புறம் மீதி கதை நீங்க தியேட்டர்ல போய் தெரிஞ்சுக்கங்க. நான் எதுவும் ஸ்பாயிலர்ல எதுவும் பண்ணல, கண்டென்ட் இதுதான், நீங்க போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் தியேட்டர்ல சீட்ல சரி படத்தை பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துட்டோம்னா கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். போர் அடிக்காம ஒரு விஷயம் சொன்னா போர் கிடையாது படத்துல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனிச்சு. அதே மாதிரி அவர் ஃபைட் பண்ணுவாரு, ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்க, அந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதுல வந்து எதுவுமே கிடையாது. அதாவது சதுரங்க வேட்டை படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படமா இருக்கும். அதே இதுல ஒரே லொகேஷன் நடந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல அந்த விஷயம். அது கூட எங்கெங்கயோ நடக்கும், செட்டியார் இடத்துல நடக்கும், ஒரு ஒரு சீன்ல நடக்கும். அப்படி பாக்கும்போது வேற வேற இது ஒரே லொகேஷன்ல ஒரே காஸ்டியூம், சொல்ல போனா 2-3 காஸ்டியூம் வரும் அவ்வளவுதான். மித்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு கார் சீன் ஒண்ணு இருக்கு படத்துல, காமெடியாவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியான சீன் அது, அது அந்த தியேட்டர்ல பார்த்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீனு, அதை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இன்டர்வல் வந்து டபுள் இன்டர்வல் இதுல, நீங்க பாருங்க படம் பார்த்துருங்க. நான் கூட எடிட்டிங்ல மிஸ்டேக் பண்ணாவும் நினைச்சேன், அது வந்து மிஸ்டேக் இல்ல, அது வந்து அந்த இடத்துல வந்து வரும்போது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்டர்வல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாம இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து, நான் வந்து இதுக்கு முன்னாடி கோட்ல நடிச்சிருக்காங்க, அவங்க கோட்ல வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கோப் கிடையாது. பட் இந்த படத்துல ஒரு மெயின் ரோல் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா எல்லாருமே அந்த சின்ன பையன் முதல் கொண்டு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பணம் இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா நம்மளை வந்து அதிகமா சம்பாதிச்சாலும் தலகணம் ஆயிரும், இல்லைன்னாலும் இல்லாதப்ப வேணும்னு நினைக்கிறதும் அதிகமா இருக்கிறப்ப வேணாம்னு நினைக்கிறதும் மனுஷனோட ஒரு இயல்பு தான். சாப்பாடு போட்டா கூட ஐயோ போதும் எனக்குன்னு எந்திரிச்சு போற ஆளு, பணம் பெட்டி பெட்டியா வச்சாலும் இன்னும் போதா இன்னும் வேணும்னு கேக்குறாங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா செம ஒரு வெரி மேக்ஸா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்ட்ரெஸ்டிங் செகண்ட் ஹாஃப் வந்து, செகண்ட் ஹாஃபும் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கீக்கோட செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. டேரக்டர் பத்தி, டேரக்டர் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வாத்தி படம் எடுத்திருக்காரு, அந்த படமும் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அதே மாதிரி இந்த படமும், அதான் எனக்கு மெயினா அந்த வாத்தி படம் பார்த்தனாலதான் எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த படமும் ஓரளவுக்கு மிக்சடா தான் இருந்துச்சு. சரி இந்த படமும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பட் நான் பார்த்து அங்க நான் வந்து ட்ரைலரை பார்த்து ஜாலியான இடத்தை மட்டும் எடுத்துட்டு அதுல உள்ள
சஸ்பென்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த படம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸு இந்த இதெல்லாம் வந்து இருக்கும், ஆனால் வந்து எல்லாம் லைட் லைட்டாக இருக்கும். ஆனால் படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு இடம் கூட போர் அடிக்காமல் போகக்கூடிய ஒரு படம். ரொம்ப நல்ல படம், நல்ல படம். அமரனுக்கும் நல்லா போட்டாரு, இந்த படத்துல நல்லா போட்டாரு. ஆனா அவர் வந்து பெருசா வந்து மியூசிக் டைரக்டர் இப்ப எப்படி நம்ம அனிருத் ஐயாரமா வச்சு கொண்டாடுறோம் அந்த மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் வச்சு கொண்டாடுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அமரன்லயும் சரி, இந்த படத்துலயும் சரி, லக்கி பாஸ்கர்லயும் சரி, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மியூசிக் போட்டு வச்சிருப்பாரு. நம்மள அந்த மியூசிக்லயே உட்கார வச்சிருப்பாரு, சீட் எஜ்ஜில் உட்கார வச்சிருப்பாரு நம்மள. அந்த அளவுக்கு இருந்துச்சு மியூசிக். அதெல்லாம் வேற வேற ராம் கேரக்டர், சூப்பரா அவரு நல்லா பண்ணிருந்தாரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் வரப்போன பார்த்தா ஒரு நாலு சீன் தான் வராப்புல, நாலு சீன் வந்தாலும் அவரோட இடத்த வந்து கரெக்டா சொல்ல போனா அவரு தான் வந்து அவருக்கு வாழ்க்கையே கொடுக்க போற ஒரு ஆள். அந்த மாதிரி ஹீரோ கேரக்டருக்கு நீங்க அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற என்ன இந்த படத்துக்கு என்ன, எனக்கு ஒரு குறை இதுல என்னன்னா இந்த பிரதர் படம் அப்புறம் வந்து பிரெடி பேக்கர் அந்த படத்துக்கு கிடைச்ச ஸ்கிரீன் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். இல்ல எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவானா, அவ்வளவுதான், நாலு நாளைக்கு நல்லா இருக்கும், நாலு நாளைக்கு இதா இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ரெண்டு படமும் நான் பார்த்த வரைக்கும் கிடையாது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படமே கிடையாது. இது வந்து சோலோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா துல்கர் சல்மானோட மார்க்கெட்டிங் எங்கேயோ போயிருக்கும். ஆனா இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே தான், பட் இருந்தாலும் ஸ்கிரீன் வந்து மொக்க படத்துக்கு நம்ம ஸ்கிரீன் அவ்வளவு தரோம், ஒரு நல்ல படத்துக்கு ஏன் தர மாட்டாங்கன்னு தெரியல. அது சினிமாவோட படம் பார்த்துட்டு ஆடியன்ஸோட இது. இப்ப அமரன் நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் போகணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இது நல்ல படம் தான், ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு சளைச்சது கிடையாது. அதாவது என்டர்டெயின்மெண்டா வந்து நான் வந்து லக்கி பாஸ்கர் சொல்லுவேன். நல்ல படம் அழுகையோட ஒரு படத்தை அமரன் படத்தை சொல்லுவேன் கண்டிப்பா. நான் வள வள குளம் பேச விரும்பல, இந்த படம் ஒரு நல்ல படம், தியேட்டர்ல போறாங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10க்கு வந்து 9 கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம். அமரனுக்குமே நான் 9 தான் கொடுத்தேன், இதுக்குமே 9 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. வந்து நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு ரெண்டு இடத்துல இருந்தாலும் பேசினாங்க. அந்த தெரியாது, ஆனா சில பேருக்கு வந்து படம் பாக்குறவங்க வந்து எல்லாமே எனக்கு சஸ்பென்ஸ் ஆகணும் அப்படின்னா பண்ண முடியாது. படத்துல ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்ட்ல தான் படமே. நீங்க படம் போய் பார்த்துட்டு ஆரம்பத்துல ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கடுப்பேத்துவானுங்க. அது வந்து கேரக்டர், அது வந்து இன்ட்ரோ பண்ணாதானே நம்மளுக்கு என்ன விஷயமே தெரியும். அந்த இடத்துல நீங்க தாக்கு பிடிச்சி உட்காந்துட்டீங்கன்னா அடுத்த போற இடம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிட்டே இருக்கும். அதை சொல்லணும்ல, படத்துல ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்ட்ல தான் படமே. சோ கண்டிப்பா போய் படம் ரிவ்யூ பார்க்காம போங்க, படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்க. எங்க ரிவ்யூவே நீங்க படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ. ஆமா, ஏன்னா நீங்க பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஆயிடும். என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லல, சொல்ற ரிவ்யூவோ பாத்துட்டு போவாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த படம் வந்து உண்மையில நல்லா இருக்கு. இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர்ல பாத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம் இது, இந்த மாதிரி ஒரு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ உங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நான் உங்களுக்கு சிவா வெங்கடேஷ். நன்றி, வணக்கம்.